டி த்ரீனா திரேகானம் அப்படின்னு பேர். இந்த திரேகானத்தில் என்னெல்லாம் பார்க்கலாம், நிறையா பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த லெவலுக்குலாம் ஜோதிடத்தில் யாரும் பார்க்குறதில்ல, சொல்கிறதும் இல்லை. நானே சும்மா ஒரு 4 பாயிண்ட் தான் எழுதியிருக்கேன், ஆனால் நிறையா பார்க்கலாம். டி த்ரீயில் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சகோதரர்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்பாங்க. யார் சகோதரர்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது, ஒருத்தருடைய ஆண்மை பெண்மையோடைய பலத்தை பார்க்கலாம், அவங்களுடைய வீரியத்தன்மையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம சாதாரண டேட்டா போடுறோம் இல்லையா, பச்சை குத்துறோம் இல்லையா, அந்த பச்சை குத்துற குறியீடுகள் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி எந்த இடத்துல பச்சை குத்தலாம் அப்படிங்கிறத திரையகானத்தை வச்சு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் உடம்புல எங்கே மச்சம் இருக்குது அப்படிங்கிறத இந்த திரையகானத்தை வச்சு பார்க்கலாம். அதுக்கடுத்து திரையகானத்தை வச்சு உங்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும், உங்களுடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய மரணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரேகானத்தை வச்சு அடுத்த குழந்தை பிறக்குமா, உங்கள் கூட பிறந்தவனால உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா, குழந்தை பிறப்பாங்கிறதோட உங்களுடைய சகோதரனால் சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத, அண்ணனாலேயோ அப்பானாலேயோ தம்பினாலேயோ தங்கச்சினாலேயோ கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பற்றி பார்க்கலாம். உடலுறவு தாம்பத்திய சுகம் இருக்கா இல்லையா. ஏன்னா திரேகானத்தை பார்க்காம திருமணம் பொறுத்தவரைக்கும் எல்லாமே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம எல்லாம் பண்ணாங்க, குழந்தை இல்லை, எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் நிறைய அப்படிம்பாங்க. அப்போ வந்து திரேகானத்தை வச்சு தான் அவங்களுடைய உடலுறவு, அவங்களுடைய எந்த மாதிரியான அமைப்பு, அவங்க எப்படி தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க, அவங்களுடைய ஆண்மை பெண்மை அப்படிங்கிறதெல்லாம் இதை பற்றி பார்க்கலாம். இதில் இன்னும் ஒன்று பார்க்கலாங்க, தெய்வ உருவத்துடைய அமைப்பும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம். இதில் ரூலை சொல்கிறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 பாவத்தில் ராகுகேது இருந்தால் D3 சார்ட்டில், D3 போடுங்க, இது வந்து D3. இந்த ஜா இந்த ராசி கட்டத்துக்கு பேர் திரேகானம்னு பேர். ஏதாவது ஒரு லக்னம் கொடுங்க. ஓகே, இது கடக லக்னம் போட்டோம். இந்த கடகளுக்கு 3 ராகு கேது ஏதாவது இருக்கிறாங்க, இப்போ ராகு போட்டாங்க. இப்படி இந்த ராகு இருந்ததுன்னா அவங்களுக்கு கீழே அடுத்து இளைய சகோதரன் வந்து இருக்க மாட்டாங்க, இளைய சகோதரி இருக்க மாட்டாங்கங்கிறாங்க. ஒரு D3 சார்ட்டில் 3 பாவத்தை கூட ராகு கேது சம்மந்தப்படும் போது அது முடிஞ்சு போயிடுறதுங்கிறாங்க. சரி, அப்போ ராகு இது பாவக்கரக 3 இருந்தால் நல்லதுன்னு சொல்ல, அது ராசி கட்டத்தில் நல்லது, D3 கெட்டது. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆண்மை பெண்மையோடைய அந்த வீரியத்தன்மை இருக்காது, அது ரொம்ப மங்கி போயிடும்பாங்க. மங்கி போயிடும்னா ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாம்பத்தியம் பண்ணுறாங்க, அந்த தாம்பத்தியம் ஒரு செக்ஷனில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வேகமாக எதிர்பார்க்குறாங்க, ஒருத்தர் ஸ்லோவாக எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்க்குறதுக்கு மாற்றம், வேகமாக இருக்கிற எதிர்பார்க்குற இடத்துல ஸ்லோவாகவும், ஸ்லோவாக எதிர்பார்க்குற இடத்துல வேகமாக போகும்போது அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுது, அடுத்த செக்ஷுவலே வேணும்னு ஒதுக்கிடுறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்குறது இந்த 3 பாவத்துடைய ராகு கேது. அந்த செக்ஷுவல் உணர்வே வராமையும் ஒரு சிலருக்கு இருக்கும், சரிங்களா, பேருக்கு அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடுவாங்க. அதுக்கும் காரணம் இந்த 3 பாவத்தில் ராகு கேது. அப்போ 3 பாவத்தில் ராகு கேது வந்தால் அந்த திரேகணத்தினுடைய அமைப்பை முழுக்க முழுக்க கட்டுப்படுத்திடுது. அதுக்கடுத்து 3 பாவத்தில் ஆண் கிரகம் இருந்தால் அதிகமாக ஆண் உடன்பிறப்பு, பெண் கிரகம் இருந்தால் அதிகமாக பெண் உடன்பிறப்பு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக 3 பாவத்தில் இப்போ ஆண் கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ சூரியன் போட்டாச்சு, இப்போ இவங்க கூட பிறந்த இளைய சகோதரன் வந்து பார்க்கும்போது அதிகமாக ஆணாக தான் இருப்பாங்க, பெண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ சுக்கரன் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சுக்கரன் நீச்சம், ஆனால் இருந்தாலும் இப்போ சுக்கரன் போடலாம். இந்த 3 உள்ள சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி சுக்கரன் நீச்சமாக இருந்தாலுமே அந்த நீச்சம் என்பது அவங்களுடைய குணாதிசயத்தை சொல்லியே தவிர்த்து, ஆனால் அங்கே அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லலை. அப்போ 3 பாவத்தில் வந்து சுக்கரன் இருக்கும்போது இவங்க கூட பிறந்தவங்க பெண் சகோதரி இருப்பாங்க அப்படின்னு தான் இந்த ஜாதகம் சொல்லுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் சார்ட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி இருக்கும். அதுக்கடுத்து மரணம் வீதம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திரேகான லக்னத்தை இருக்குது, லக்னன்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த திரேகான லக்னத்துக்கு 22 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 22 நட்சத்திரம் அப்படின்னா ஒரு ராசியில் 2 நட்சத்திரம் இல்லைங்களா, அப்போது 8 ராசியில் தான் வரும் கம்பல்சரி. அதில் 22 நட்சத்திரம் அந்த பாதத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரக காரக உறவு அல்லது அந்த காரக பொருள் காரகம் சம்பந்தப்பட்ட மரணம் சம்பவிக்கும் சொல்கிறாங்க. இதில் மரணத்தை சொல்லும்போது அப்படி சொல்கிறாங்க. சரிங்க சார், இதில் மச்சம் சொன்னீங்களே அது எப்படி சார் அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 3 அதிபதி இருக்கக்கூடிய இடத்துல மச்சம் இருக்கும், உடல் உறுப்பில்
இப்போ உதாரணத்துக்கு என்ன போட்டிருக்கோம், கடக லக்கணம் சுக்கரன் வந்து கம்பல்சரி எங்கே போட்டிருக்கோம், நம்ம கன்னியில் போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு புதனை எங்கே போடுங்க, போடுங்க பக்கத்தில் இல்லை மேலே கூட போடுங்க. இப்போ புதன் லக்னத்துலேயே இருக்காங்க. அப்போ லக்னத்துலேயே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெத்திக்கு மேலே தலையில் ஒரு மச்சமும் மூணாம் பாவமான கழுத்தில் ஒரு மச்சமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கழுத்துலேயும் தலையில் இந்த ரெண்டு இடத்துல தான் இவங்களுக்கு மச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காலக்குறிச்சு மேசத்துலேருந்து பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, மேசத்துலேருந்து பார்க்கும்போது ஆறாம் பாவம் வருது இல்லைங்களா. அப்போ ஆறாம் பாவம் வரும்போது தொப்புள் பகுதியில் மச்சம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாபிக்கு கீழ் நாபின்னா தொப்புள், அந்த நாபி கீழ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு அங்கே மச்சம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ டாட்டா போடுறோம், நான் இந்த மாதிரி பச்சை கொத்தனை டாட்டா போடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூணாம் பாவம் எங்கே இருக்கோம் அங்கே. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தலையில் ஹேர் பண்ணுற பசங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நெற்றியெல்லாம் போடுவாங்க. அப்படி போடலாம், புதன் தான் நெத்தி, அப்போ நெத்தியில் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் இங்கே நெத்தியில் சிவலிங்கம் ஓம் இந்த மாதிரி நிறையா போட்டிருப்பாங்க. அப்படி போடுறவங்களாம் பாருங்கள், மூணாம் பதிவு லக்னத்து கூட அல்லது லக்ன அதிபதி கூட சம்மந்தப்படும் திரேகானத்தில். இது திரேகானத்தில், திரேகானத்தில் சம்மந்தப்படும் போது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம உதாரண ஜாதகம் நிறையா போட்டு பார்க்கலாம். ஆனால் இதில் என்னென்ன உதாரண ஜாதகம் போடணுன்னா நம்ம சிஸ்டத்தில் போட்டு அதான் போட்டால் தான் சரியாக வரும். இல்லை யாராவது சார்ட்டில் போட்டுருக்கவங்க அப்படின்னா உங்கள் திரேகான சார்ட்டை மட்டும் போடுங்க. கேள்வி பதில் அப்புறம் இருக்குது. இப்போ வந்து திரேகானத்தில் என் மூச்சு வணக்கம் ஓகே என்ன வணக்கம் சொல்கிறீங்க வணக்கம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சாட்டில் நான் யார் போடலாம் அதை பார்த்தேன். சார்ட்டில் யாராவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நம்ம அந்த திரேகானத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஏன்னா திரேகானங்கிறது வாழ்க்கையில் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. திரேகானம் நீங்கள் தெய்வம் வழிபடுறீங்க இல்லையா, அந்த தெய்வம் வழிபடக்கூடிய முழு உருவத்தை சொல்லும். திரேகானங்கிறது மூணு பத்து பத்து டிகிரியாக பிரித்து வருது. ஒரு ராசியில் உள்ள ராசி இடத்துல மேசத்தில் உள்ள முப்பது டிகிரியை மூணு பத்தாக பிரித்து ஒன்று அஞ்சு ஒம்பதில் முதல் திரேகானம், இரண்டாம் திரேகானம், மூன்றாம் திரேகானம், இப்படி வரக்கூடியதான். ஒவ்வொரு ராசிக்கும் அஞ்சு ஒம்பது தான் திரேகணம் வரும். அப்படி வரும்போது உங்களுடைய திரேகணம் இப்போ இருந்தால் இருபத்தி ரெண்டாவது திரேகணம் எந்த ராசியில் வருதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி பலனத்தை சொல்லுவோம். அது மாதிரி உங்களுடைய தெய்வ உருவத்தையும் நம்ம அப்படி தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஒரு சார்ட் உதாரணம் போட்டுருக்காங்க, உதாரண சார்ட் போடுங்க. அவங்களுக்கு உடன்பிறப்புலேருந்து தெய்வத்திலேருந்து எல்லாமே நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ திரேகானத்தில் வந்து நம்ம ஆயில வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. திரேகானத்தில் வீரியத்தை பாருங்கள், உடன் பிறந்தவங்களால் சகோதர சகோதரிகளால் முன்னுக்கு வருவாங்களா, அவங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குமா, இப்படி கூட அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கும்போது ஒரு மூணாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் நல்லா இருக்கணும். திரேகானத்தில் ராசி கட்டத்தில் திரேகானத்தில் மூணாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுடைய உடன் பிறந்தவங்களால் நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக பலன் கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி நிறையா சார்ட் எடுத்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு சார்ட் போடுறேன், ராசி கட்டத்துலேயும் ஒரு சார்ட் போட்டுக்கலாம், அதே இது திரேகணத்துலேயும் போடலாம். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வச்சு அப்படியே செக் பண்ணுங்கள் இது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். யாரும் டேட்டா கொடுத்து போட வேண்டாம். ஜாதக கட்டம் இருந்தால் அந்த கட்டத்தில் எனக்கு திரேகானத்தில் இந்த கிரகம் இங்கே இருக்குன்னு வேணால் போடுங்க. திரேகானம் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, திரேகானத்தை வச்சு உடன் பிறந்தவங்களை எப்படி சொல்கிறது. இப்போ திரேகானம் திரேகான லக்னம் மீனம்,
லக்னம் போட்டு அந்த லான் போடுறேங்க. இந்த நிறைய பேர் கோடு போட தெரியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த லக்னத்துக்கு மூணாம் வீடு யார்? சுக்கரன். அந்த சுக்கரன் நாளுக்கு போயிட்டார் சரிங்களா. மூணாம் வீடுக்கு ரெண்டுக்கு போயிருக்காரு, நாளுக்கு போயிட்டார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா மூணாம் பகுதியோட சம்மந்தப்படுறாங்க, சம்மந்தப்படலை. ஆனால் ராகுவோட சேர்ந்த இந்த சனி வந்து வக்ரம். இந்த வக்கர சனி கம்பல்சரி ரேஷ பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குது. ராகு கேதும் பார்க்குது, மூணு பதினொன்றாம் பார்வையாக. அப்போ கேது பார்வை செய்யுது, கேதுவும் சனியும் பார்வை செய்கிறதுனால மூணாம் பாவதி விதி சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒன்று. அதுக்கடுத்து லக்னத்துக்கு பதினொன்றாம் பாவம், பதினொன்றாம் பாவம் சனி அந்த பதினொன்றாம் வீட்டையே பார்வை செய்யுது வக்ரமாயி சரிங்களா. பதினொன்றாம் பாவாதி விதி வீட்டையே பார்க்குது, ராகு கேதுவும் பார்க்குது. பார்த்தாலும் அந்த பாவாதிபதி நல்லா இருக்கிறதுனால, அந்த பாவாதிபதி நல்லா இருக்கிறதுனால இங்கே மூணாம் பாவாதிபதி சுக்கரன் அவ்வளோ நல்லா இல்லை. ராகுடைய நட்சத்திரத்துலையோ குருவுடைய நட்சத்திரத்துலையோ நின்று கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலாம். இவங்க கெட்டு போகலை அப்படிங்கிறனால மூத்த சகோதரி அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு பேர் இருக்கலாம். ராகு கேது இருக்கிறதுனால ஒருத்தர் வேணால் கருவுலே கலைஞ்சு ஒருத்தர் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது அக்காவாக பதினொன்றாம் பாவதினால அக்காவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தான் ரோல். இல்லை சார், பதினொன்றாம் பாவத்தில் மாந்திராகவே இருக்குது. அதான் அதுக்கு முன்னாடி நம்ம முதல் ஒரு பாயிண்ட் சொன்னோம், மூலத்திரிகோணம் ஆட்சி உச்ச நீச்சம் அந்த பாவாதிபதியை அந்த பாவத்தை பார்ப்பதுன்னு சொன்னோம். அப்படி பார்க்கும்போது பதினொன்றாம் பாவாதிபதி பதினொன்றாம் பாவத்தை சனி பார்க்குறார். அப்போ இது வலு, இது திரேகோணம். இப்போ இந்த ஜாதகத்தில் இங்கே வச்சு பாருங்கள், பதினொன்றாம் பாவம், பதினொன்றாம் பாவம் யார்? சுக்கரன். அந்த சுக்கரன் வந்து பன்னெண்டுக்கு போயிட்டார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, பதினொன்றாம் பாவத்துக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு தோணும். ராசி கணக்கில் பார்க்க முடியாது, உடன் பிறந்தவங்களே சரியாக சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் வர்க்க சக்கரம் போட்டு அந்த வர்க்க சக்கர சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு துல்லியதமாக சொல்ல முடியும். இதுதான் D3. இவங்க மூலியமாக ஆண்மை பெண்மை உடலுறவு தாம்பத்தியம் எல்லாத்தையும் பற்றியும் இதில் சொல்ல முடியும். ஓகேங்களா? ரைட், D3 முடிஞ்சது. நம்ம இதுக்கடுத்து T4 சதுர்த்தாம்சம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேட்கலாம், இதில் ஏதாவது சந்தேகம் தான் கேட்குங்க. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு கேட்குறாங்க ஐயா. இளைய சகோதரம் வேணும் அப்படின்னா இப்போ மூன்றாம் இடத்துல ராகு கேது சம்மந்தப்பட்டுச்சு, ஸோ வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ மூன்றாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, இப்படி இருக்கும்போது ராகு கேது சம்மந்தப்படலை, பார்வையால் சம்மந்தப்படலை இல்லைங்களா? கேது மூன்றாம் பார்வை. ஓகே சரிங்க, பார்த்ததுனாலும் அவங்களுக்கு இளைய சகோதரம் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திக்கலாம். சரி ஓகேங்க ஐயா. Right.